ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறையா பேர் என்கிட்ட ரொம்ப நாளாகவே வீட்டில் இருந்தபடியே ஜஸ்ட்டு மொபைல் ஃபோன் இல்லை அப்படின்னா லேப்டாப்பில் 1 ரூபி கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக நம்ம ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா வெப்சைட் இருந்தால் சொல்லுங்க ப்ரோ, அந்த மாதிரி கேட்டுட்டே இருந்தீங்க. இன்றைக்கி வீடியோவில் லைஃப் லாங் நீங்கள் 1 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு கொடுத்துருக்க ஜாப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறது மூலிமா மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ட்ரஸ்டபிளான மணி ஏர்னிங் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை நம்ம யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம யூடியூப் சேனலை பார்த்து எக்கச்சக்கமான பேர் வந்து இதில் வந்து பேமெண்ட் எடுத்திருக்காங்க, இனிமேலும் எடுக்க போகிறாங்க. நீங்களும் இந்த அப்ளிகேஷனை பற்றி தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிக்கஸ்ட்டாக நீங்கள் ட்ரஸ்டபிளாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஜாப் தான் வச்சிக்கலாம். வேலை வந்து ரொம்ப கம்மி தான், ஒரு 5-10 நிமிஷம் தான் வரும். எப்பப்போலாம் ஜாப் வருதோ அப்போ மட்டும் நீ கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு நான் மட்டுமே போதும் வச்சிக்கலாம். அது என்ன ஆப், என்ன ஜாப் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை வந்துட்டு லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் இருந்தபடியே வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அதுக்கான ஏர்னிங் அப்ளிகேஷன் வெப்சைட் பற்றி தான் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா வீடியோஸை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வரேன், ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் எப்போல்லாம் ஏனிங் ஸ்டுடியோ போகிறோமோ அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு உடனே வரும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம அஃபீஷியல் ட்ரிகாம் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி மட்டுமே உடனே ஜாயின் பண்ணிக்கிங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா புதுசாக எந்த ஒரு அப்ளிகேஷன் லான்ச் ஆனாலும் அந்த ஆப்போட லிங்க் பேமெண்ட் ப்ரூஃப் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் டெலிகிராம் சேனல் மட்டும் தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். இதை தவிர நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய ஏர்னிங் அப்ளிகேஷன் வெப்சைட்டோட பேமெண்ட் ப்ரூஃப் நான் டெய்லியில் மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவேன். முக்கியமான அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன் லிமிட்டட் டைம் ஆஃபர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட பேமெண்ட் எல்லாமே அடிக்கடி டெலிகிராம் சேனல் மட்டும் தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். இது எல்லாமே நீங்கள் வந்து உடனே உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட அஃபீஷியல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அஃபீஷியல் டெலிகிராம் லிங்க்கை மட்டுமே ப்ரெஸ் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனில் நான் டோட்டலாக 5050 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ரிடீம் பண்ணி காமிச்சிக்கிறேன், அதுக்கு கீழே வந்து பாருங்கள் ரிடீம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை நான் வந்து லைவாக கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு நம்ம வித்ட்ரால் பண்ணுறதுக்கு பேடிஎம் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து பாருங்கள் பேடிஎம் கொடுத்துருக்காங்க, ஃப்ளிப்கார்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து லிவிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து மேக் மை ட்ரிப்பில் கிஃப்ட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நமக்கு வந்து தேவைப்படாது, மேலே இருக்க இந்த பேடிஎம் மட்டும் தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வச்சிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நம்ம வந்து மொபைல் ரீசார்ஜ் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் க்ரோசரியில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு டேட்டா கார்டு இல்லை அப்படின்னா இபி பில் கூட கட்டுற கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேடிஎம் வேட்லேருந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக பேங்க்கு கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வச்சிக்கலாம். ஆனால் கீழே இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க, எனக்கு தெரிஞ்சு பேடிஎம் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு வச்சிக்கலாம். இதில் வந்து பாருங்கள் 5000 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 3600 ரூபாய்க்கு நம்ம வந்து கேஷாக வந்து எடுத்துக்கலாம். என்கிட்ட 5000 பாயிண்ட்ஸ் இருக்குது, இப்போ நான் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பேயில் சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்ஸ் நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு அதிகபட்சம் 30 பிஸ்னஸ் டேஸ் வந்து ஆகாடின்னு போட்டிருக்காங்க. கீழே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற அந்த நம்பர் வந்து பேடிஎம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெட்டர் ஆகாடின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு கீழே வந்து பாருங்கள் கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து லைவாக கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பேயில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் நேம் கரெக்டாக என்டர் பண்ணிக்கிங்க, லாஸ்ட் நேமில் இனிஷியல் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து சிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு அப்படின்னா விட்டுருங்க, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கிங்க. ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க, தமிழ்நாடு இருக்கும் அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க வச்சிங்களா. மொபைல் நம்பரில் மஸ்ட்டு எல்லா பேருமே உங்கள் பேடிஎம் மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிக்கிங்க, ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ண போகிற அந்த மொபைல் நம்பருக்கு தான் இவங்க வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க வச்சிங்களா. நீங்கள் வந்து பேடிஎம் நம்பர் கொடுக்காமல் வேறு ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகாது. ஃபோன் நம்பரில் மஸ்ட்டு உங்கள் பேடிஎம் நம்பர் என்டர் பண்ணிக்கிங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டேன். இப்போ கீழே கொடுத்துக்கிற டீம் ஆப்ஷன் நான் வந்து லைவாக டச் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பேயில் பாருங்கள் ப்ளீஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, நான் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கட்டு தான். இப்போ நான் வந்து ரிடீம் ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் கங்க்ராச்சுலேஷன் யூ ரிடீம் 5000 பாயிண்ட்ஸ் அடிங் கொடுத்துருக்காங்க, நான் வந்து டிஸ்மிஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருவோம் வச்சிக்கலாம். எனக்கு வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான பேமெண்ட் நம்ம டெலிகிராம் சேனலை வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டெலிகிராமோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து எனக்கு ரிசீவ் ஆன பேமெண்ட் நான் வந்து லைவாக பேடிஎம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
என்னோடய பேடிஎம் வேட்டா நான் லைவாக ஓப்பன் பண்ணிச்சிருக்கேன். இது வந்து ஸ்கிரீன்ஷாட் கிடையாது, நான் வந்து லைவாக தான் ஓப்பன் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். போன வருஷம் டிசம்பர் மாதம் எனக்கு வந்து அந்த ஆப்போட நேம்லேருந்து 7200 எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து 2500 பேண்ட்ஸ் நான் கொடுத்தனால எனக்கு வந்து மொத்தமாக 3600 வச்சுக்கலாம், 7200 எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து கிளிக் பண்ணி காமிச்சிக்கிறேன். டாப்பில் வந்து பாருங்கள் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு, கீழே டேட் அப்போ டைம் செக் பண்ணிக்கிங்க. அது கீழே வந்து ஆப்போட நேம் வந்து சின்னதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே போல் அந்த வீடியோ பார்க்குற எல்லா பேருமே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கேரண்டியாக பக்காவாக மணி வந்து ஏன் பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணாமல் எல்லா பேருமே ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த ஆப்போட லிங்க்கும் டீடெயில் வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட் அந்த டீடெயில் வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிங்க. நான் எப்படி சொல்லிக்கணும் அதே போல் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி சைனப் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு சைனப் போனஸாக 50 பேண்ட்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா, உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் ராங்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து திரும்ப வந்து நீங்கள் வந்து ரீசைனப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதனால் வந்து நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக்கணும் அதே போல் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து சைனப் பண்ணிக்கிங்க. நீங்கள் சைனப் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா ஆப்போட மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து நமக்கான ரிவார்டு வந்து ஆட் ஆகிட்ருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டாப்பில் வந்து பாருங்கள் யூ ஹவ் பின் செலக்டட் ஃபார் இயர் சர்வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சர்வே கம்ப்ளீட் பண்ணி தான் நம்ம வந்து மணி வந்து ஏன் நினைக்க போகிறோம். இந்த ஆப்பில் எந்த மாதிரியான சர்வே வந்து கேட்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கம்பெனி வந்து புதுசாக வந்து ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ண ப்ராடக்ட் வந்து மக்கள்கிட்ட வந்து எந்த மாதிரியான ஒப்பீனியன் இல்லை அப்படின்னா ரிவ்யூ வந்து வாங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கம்பெனி இந்த அப்ளிகேஷன்கிட்ட ஒரு சர்வே மாதிரி எடுப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் நம்மக்கிட்ட வந்து அதை வந்து ஒரு ஜாப் மாதிரி கொடுக்குறாங்க. சரிங்களா, அந்த ஜாப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது எப்படின்னா, இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இல்லை அப்படின்னா ஃபில்லிங் இந்த பிளாங்க்ஸ் இல்லை அப்படின்னா இந்த ஏபிசியும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு வந்து பாயிண்ட்ஸுமே கொடுப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் அந்த கம்பெனிக்கிட்ட இருந்து அமௌண்ட்டாக வாங்கிக்குவாங்க. வச்சிக்கலாம், அதை தான் நமக்கு வந்து பிரித்து பிரித்து கொடுக்குறாங்க. எனக்கு கேட்டிருந்தால் ஒரு சர்வே நீங்களே பாருங்கள், ஃபேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சர்வே வந்து கேட்டிருக்காங்க. ஷார்ட் சர்வே தான் இந்த சர்வேவை, நம்ம வந்து 5 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. இந்த சர்வே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கீழே வந்து பாருங்கள் ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே வந்து லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த லிங்க்கை காப்பி பண்ணி ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நம்மளோட அஃபீஷியல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து சர்வே வந்து எப்பப்பெல்லாம் இவங்க வந்து அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போலாம் நான் வந்து அதில் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உடனே கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஏன் பண்ணிக்கலாம். மறக்காமல் நீங்கள் வந்து டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி மட்டுமே உடனே ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ஆப்பில் ஒன்ஸ் நீங்கள் 5000 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து பாருங்கள் எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ரிவார்ட்ஸில், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் பேடிஎம்க்கு இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். நீங்கள் வித்ட்ரால் வந்து உடனே பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு வந்து கேஷ் வந்து ரிஷ்யூ ஆகிறதுக்கு அதிகபட்சம் 30 பிஸ்னஸ் டே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் பேமெண்ட் வந்து பக்காவாக சென்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் எனக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து டெலிகிராம் சேனல் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் டெலிகிராம் சேனலில் எல்லா பேருமே ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்களும் பேமெண்ட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் வேறு ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ.